அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது வருகின்ற தை அமாவாசை என்று இரவு 9 மணி போல நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஒரு எளிய வழிபாட்டு முறை தான் நம்ம பார்க்க போறோம். அந்த வழிபாட்டு முறை எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்கள்லாம் தீரதுக்கும், நம்ம வந்து செய்யக்கூடிய செயல்களில் இருக்கக்கூடிய தடங்கள் எல்லாம் போகிறதுக்கும் தான் நம்ம அந்த வழிபாடு முறையை செய்ய போகிறோம். ஏன்னா தை அமாவாசை என்பது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு நாள். அந்த சக்தி வாய்ந்த அந்த நாளில் நம்ம வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவோம், குலதெய்வ வழிபாடு, பித்ருக்கள் வழிபாடுலாம் செய்வோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் திருஷ்டி கழிப்பாங்க. வீட்டில் சாதாரண சின்ன வீட்டிலேருந்து ஒரு பெரிய தொழில் நிறுவனம் வரைக்கும் அன்னைக்கு வந்து திருஷ்டி கழிப்பதுக்கு ஏற்ற நாள் வந்து பார்த்தோம்னா அமாவாசை தான். எனவே அந்த அமாவாசையில நம்ம சில பரிகாரங்கள் செய்யும் போது அது வந்து ஒரு தனி சக்தியை பெறுது அப்படின்னு தான் நம்ம. இப்ப எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வாழ்க்கையில எங்களுக்கு எந்த வித முன்னேற்றமும் இல்லை, எங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிட்டு 10 வருஷம் ஆகுது, 15 வருஷம் ஆகுது, இருந்தாலும் நாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கோம், எந்த வித முன்னேற்றமும் இல்லை, ஆனா வந்து கடன் மட்டும் ஏறிக்கிட்டே போகுது, எங்களுடைய பொருளாதார நிலவரத்துல எந்த வித முன்னேற்றமும் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கும், அதுக்கப்புறம் எதை தொட்டாலும் தடங்களாவே வருது, எதுலேயும் வந்து ஒரு முன்னேற்றமே இல்லை, எல்லாத்துலேயும் வந்து சிக்கலாகவே இருக்குது, ஒரு சின்ன விஷயம் தொடங்கினா கூட அது வந்து எங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தினம்தோறும் அதை தொடர்ந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதை மாதிரியெல்லாம் இருக்கிறவங்க இந்த வழிபாடை செய்யும் போது நிச்சயமாக ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்குன்னு நீங்கள் அதிக ரூபாய் செலவு பண்ண வேண்டாம், ரொம்ப வீட்டை விட்டு டிராவல் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு போயிட்டா இதை செய்யணும் அப்படிங்கிற எந்தவித நிர்பந்தமும் கிடையாது. வீட்டில் இருந்தபடியே நீங்க வந்து உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு நீங்க இந்த வழிபாடு செஞ்சாலே போதும், நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். எனவே இதை வந்து பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் எதுவும் இல்லாம நிச்சயமாக இதை செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் உங்க அந்த பலன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்களே என்கிட்ட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுவீங்க. இப்ப வாங்க அந்த வழிபாடு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த வழிபாட்டுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தா, 4 அகல் ஒரே மாதிரி அளவு இருக்கிற மாதிரி 4 அகல் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே மஞ்சள் பூசி குங்குமம் வச்சிடுங்க, பழைய அகல் இருந்தாலும் பரவாயில்ல. 4 வந்து திரிநூல் எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லெண்ணெய், இந்த 4 அகலுக்கும் விடுற மாதிரி நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சரிசி 4 கைப்பிடி வர மாதிரி, ஒரு 4 கைப்பிடி இதை மாதிரி வர மாதிரி கொஞ்சம் பச்சரிசி எடுத்துக்கோங்க. 4 1 ரூபாய் நாணயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் பூக்கள், இது மட்டும்தான் நம்மளுக்கு தேவையானது. இது பழைய அகலே எடுத்துக்கலாம், நல்லெண்ணெய் நம்ம வீட்டில் இருக்கும், திரிநூலும் இருக்கும், 1 ரூபாய் நாணயங்கள் இருக்கும், பச்சரிசி மட்டும் இல்லைன்னா நீங்கள் புதுசாக வாங்கிக்கோங்க. இதை வந்து நம்ம 31ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 9 to 10 o'clock நம்ம இதை செய்யணும். இது வந்து நம்ம இதை நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு இந்த விளக்கு வந்து 1 மணி நேரம் எரிஞ்சால் கூட போதும், 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் எரிஞ்சால் போதும். ஆனால் அந்த இருட்டு வந்து இந்த இருட்டில் தான் இந்த விளக்கு எரியணும். இந்த அமாவாசை இருட்டில் வந்து இந்த விளக்கு எரியறது அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு நல்லது. இப்போ நம்ம இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் பொருள், நம்மளுக்கு தேவையான பொருள் இதெல்லாம். இப்போ நம்ம எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை வந்து நம்ம எங்கே செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வீட்டு மொட்டை மாடியில் செய்யலாம், இல்லை பால்கனியில் செய்யலாம். இன்றைக்கி வந்து நான் பால்கனியில் தான் செய்கிறேன். இல்லை உங்கள் வீட்டுக்கு வெளிப்பகுதியில் வந்து செய்யலாம், அதை மாதிரி செய்யறது நல்லது. பட் மற்றவங்க யாரும் இதை பார்க்காத மாதிரி இருக்கிற இடத்துல செஞ்சால் வந்து இது வந்து கூடுதல் பலன் வந்து நம்மளுக்கு தரும். இதை மாதிரி ஒரு தரைப்பகுதியில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி தெளித்து இந்த பகுதியை மட்டும் சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதை செய்ய போகிறோம். நான் வந்து கொஞ்சம் தண்ணியை தெளிச்சிருக்கிறேன். இந்த இடத்த மட்டும் வந்து எந்த இடத்துல பண்ண போகிறோமோ அந்த இடத்த மட்டும் நம்ம சுத்தம் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரத்தில் ஒரு 5 நிமிஷத்தில் வந்து இந்த தண்ணியெல்லாம் காஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த இடத்துல தான் வந்து விளக்கெல்லாம் ஏற்ற போகிறோம். இப்போ நம்ம தண்ணி வச்சு சுத்தம் பண்ணியாச்சு. இல்லை ரொம்ப தண்ணியாக இருக்குதுன்னா நீங்கள் துணியை கூட வச்சு நீங்கள் துடைச்சிடலாம். இப்போது அரிசி இருக்குது இல்லையா, இந்த அரிசியை வந்து ஒரு 4 பிடி எடுத்து ஒவ்வொரு பிடியாக வந்து இப்படி வைக்க போகிறோம். 4 அகலுக்கும் கீழே வந்து படுற மாதிரி நம்ம ஒவ்வொரு பிடியாக இங்கே வைக்க போகிறோம். ஸோ நம்ம அகலை வந்து இதுக்கு இந்த 4 பிடி அரிசி இருக்குது இல்லையா, இதுக்கு மேலே தான் நம்ம அகலை வச்சு நம்ம விளக்கேற்ற போகிறோம். ஸோ இதை மாதிரி 4 பிடி வந்து பச்சரிசியை வந்து இதை மாதிரி வச்சுக்கோங்க. மீந்த அரிசியை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம்.
இந்த அரிசி இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம தொடர்ந்து அடுத்த அமாவாசைக்கு செய்யக்கூட நம்ம இந்த அரிசியை வந்து பயன்படுத்திக்கலாம். எனவே இதை மறுநாள் வந்து நீங்க வந்து டிஸ்போஸ் பண்ணிடாதீங்க, அடுத்ததுக்கு நம்ம செய்யறதுக்கு வந்து இது நம்மளுக்கு பயன்படும். இப்போ நம்ம இந்த நான்கு தீபத்தையும் நான்கு திசைகளை நோக்கி அந்த நான்கு அரிசி இருக்குது இல்லையா, அந்த அரிசியை ஒரு ஒரு கைப்பிடி அரிசி வச்சோம் இல்லையா, அதுக்கு மேல நம்ம இந்த தீபத்தை வச்சிட்டோம். நடுவுல பூக்கள் வச்சிடுங்க. இப்ப நம்ம நான்கு ஒரு ரூபாய் நாணயம் வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து நீங்க இத மாதிரி ஒரு ஒரு தீபத்துக்கிட்டையும் ஒன்று ஒன்று வச்சிடுங்க. இதை வச்சுட்டு நீங்க செய்கின்ற இடத்துல வந்து லைட் எரியக்கூடாது, லைட் ஆஃப் பண்ணிடுங்க. அப்பதான் அந்த இருள் வந்து இந்த இடத்துல இந்த விளக்கு மேல வந்து அது படணும். ரோட்ல வந்து லைட் எரியுது இல்ல பக்கத்து வீட்டுல லைட் எரியுது அதெல்லாம் நீங்க கணக்குல எடுத்துக்காதீங்க. நீங்க செய்யக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய லைட்டை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து நான் பண்ற இடத்துல லைட் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நம்மளுடைய முன்னோர்களையும் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இந்த தீபத்தை பார்த்து நம்ம மனமுருக நீங்க பிரார்த்தனை செய்யுங்க. எங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய நெருக்கடிகள், அது பண நெருக்கடியா இருந்தாலும் சரி இல்ல மற்ற என்ன பிரச்சனையாக இருக்குது, ரொம்ப வருஷமா நாங்க இதனால கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்ல எந்த காரியத்துல வந்து ஒரு வீடு கட்ட போறோம் அதுல வந்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, இல்ல தொழில் பண்ண போறோம் அதுல பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, எது வந்தாலும் தடங்கள் மற்றும் பொருளாதார சிக்கல் நெருக்கடி இதெல்லாம் சரியாகணும் அப்படிங்கிறத நீங்க மனமுருக இந்த விளக்கு கிட்ட உட்காந்து வேண்டிக்கோங்க. இது கிட்ட ஒரு 5 நிமிஷம் உட்காந்து இருந்தா போதும். இந்த விளக்கு நீங்க விட்டுடுங்க, அப்படி அது எப்ப அணையுதோ அது அணையட்டும். இதை வந்து நீங்க குளிர்விக்கணும் மலையேற்றணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க விட்டுட்டு போயிடுங்க. அது வந்து அரை மணி நேரத்திலோ வந்து அணையுதோ இல்ல ஒரு மணி நேரத்துல அணையுதோ அதை பத்தி உங்களுக்கு கவலை வேண்டாம். நீங்க கதவை அடைச்சிட்டு நீங்க போய் படுத்துடலாம். மறுநாள் காலையில நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த விளக்கு இந்த திருநூல் இருந்துச்சுன்னா நீங்க அதை மண்ணில் எடுத்து போட்டுடலாம். விளக்கை சுத்தம் பண்ணி கழுவி வச்சுக்கோங்க. இந்த அரிசியை வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க. அது வந்து நம்மளுக்கு அடுத்த மாதம் நம்ம பண்ணும்போது அது நம்மளுக்கு உதவி செய்யும். இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை மறுநாள் காலையில ஒரு சிகப்பு கலர் துணியில தான் அதை வந்து ஒரு மூட்டை மாதிரி முடியணும். சிகப்பு கலர் தான் பயன்படுத்தணும். அதனாலதான் நான் 5-6 நாளுக்கு முன்னாடியே நான் வந்து இந்த பதிவை உங்களுக்கு போடுறேன். சிகப்பு கலர் துணியில பயன்படுத்திட்டு அந்த மூட்டைய வந்து உங்களுடைய பூஜை அறையில வைங்க. அடுத்த மாதம் அமாவாசை வரும் இல்லையா, அப்ப வந்து புதுசா ஒரு 4 ரூபாய் 4 1 ரூபாய் நாணயத்தை நம்ம வைக்கணும். இந்த 1 ரூபாய் நாணயத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா, கோவில் உண்டியல்ல நம்ம அந்த அமாவாசை அன்று போட்டுடலாம். இதை மாதிரி நீங்க 7 மாசம் தொடர்ந்து செய்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெரிதளவு குறையும். நம்பிக்கையோட செய்யுங்க. இப்ப 1 மாசம் நடுவில் என்னால செய்ய முடியல அப்படின்னா நீங்க அடுத்த மாசத்தை கணக்குல எடுத்துக்கோங்க. 7 மாசம் அப்படிங்கிறது கணக்கு. அரிசியையும் இந்த அகல் விளக்கையும் நம்ம இதையே பயன்படுத்திக்கலாம். ரூபாய் நாணயத்தை மட்டும் புதுசா நீங்க பயன்படுத்தணும். இதை நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் வரும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. அதானே, ஆழமான நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து ஆழமரத்தை விட வலுவானது. எனவே இந்த நாளில் இந்த இருளுக்கு ஒரு தனி சக்தி இருக்குது. இதை நம்ம செய்யும் போது நிச்சயமாக ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ மறுநாள் காலையில நம்ம விளக்கெல்லாம் எடுத்துட்டு இந்த அரிசியையும் எடுத்து நம்ம ஒரு டப்பால போட்டு வச்சுக்கலாம். நம்ம அடுத்த மாசத்துக்கு இதை பயன்படுத்திக்கலாம். இந்த 1 ரூபாய் நாணயத்தை இந்த மாதிரி ஒரு சிகப்பு துணியில ஒரு மூட்டை மாதிரி கட்டிடுங்க. மூட்டை மாதிரி கட்டிட்டு அந்த மூட்டையை நீங்க உங்களுடைய சாமி அறையில வச்சுக்கலாம். மூட்டை மாதிரி கட்டிட்டு சாமி அறையில வச்சுட்டு அடுத்த மாசம் அமாவாசை என்று இந்த நாணயங்களை வந்து நீங்க கோவில் உண்டியல்ல போட்டுட்டு திரும்ப இதை செய்யும் போது ஃப்ரெஷ்ஷா 4 1 ரூபாய் நாணயம் புதுசா நீங்க எடுத்து நீங்க செய்யலாம். அதை மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுடைய பொருளாதார சிக்கல் எல்லாம் கூடிய சீக்கிரம் தீர்ந்துடும். இந்த அரிசி பூக்கள்லாம் எடுத்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் மஞ்சள் தண்ணி தெளிச்சிட்டிங்கன்னா நார்மலாக ஆகிடும். ஸோ கடைசியாக நீங்கள் முடிக்கும் போது சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் நீரை தெளிச்சிடுங்க அமாவாசைக்கு அடுத்த நாள். அதை மாதிரி செஞ்சீங்கனாலே போதும். நம்ம அரிசி அகல் பூ எல்லாத்தையும் எடுத்துட்டதுக்கப்புறம் 1 ரூபாய் நாணயங்கள் எல்லாம் நம்ம எடுத்து அந்த சிகப்பு துணியில் கட்டினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தண்ணி எடுத்து நம்ம இந்த இடத்துல இப்படி தெளிச்சிட்டா போதும். நம்ம செஞ்சது வந்து அந்த இடம் வந்து சுத்தமாயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த மாதம் வந்து நீங்கள் வந்து இந்த இதே இடத்துலையே நீங்கள் வந்து அடுத்த 7 மாதங்கள் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்ச காரியம் நிச்சயமாக நடக்கும். அதனால் மஞ்சள் தண்ணியை வச்சு நீங்கள் இந்த இடத்த மட்டும் சுத்தம் பண்ணிவிடுங்க.
இந்த பதிவை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு எளிமையான ஒரு வழிபாடு தான் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு வந்து செலவு அப்படின்னு பார்த்தா 50 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்குள்ளார தான் ஆகும். பச்சரிசி வாங்கிறதுக்கு, 4 அகல் வாங்கிறதுக்கு, இல்லை ஏற்கனவே உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் அதையே கூட பயன்படுத்தலாம். எனவே இதை நீங்கள் முழு மனதோட முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க. அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இதை தவறாமல் செய்யுங்க. உங்கள் யாருக்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பயனடைகிற மாதிரி அவங்களும் பயனடையணும். பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம்தோறும் ஒரு நல்ல பதிவு உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.